சத்தமா சொல்லுங்க ஹalleluya. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஒரு கேள்வி கேட்கட்டுமா, இந்த ஹalleluya என்ற வார்த்தை முதல் முதல்ல கேக்குறியா இல்ல இதுக்கு முன்னாடி கேட்டதுண்டா? சொல்லுங்க, கேட்டதுண்டா? ஒரு முறையாவது வாழ்வில் நீங்க ஹalleluya னு சொன்னது உண்டா? சொல்லுங்க பா. உண்டு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தப்பு. அந்த வார்த்தைக்கு அப்படி இல்ல அர்த்தம். அந்த வார்த்தைக்கு கரெக்ட் அர்த்தம் என்ன? அது தப்பு. அதுதான் பிரைஸ்தலோடு. அது இல்ல அர்த்தம். கரெக்ட் அர்த்தத்தை சொல்லணும். நீங்க பாதி அர்த்தத்தை சொல்லக்கூடாது. கரெக்ட் அர்த்தம் சொல்லுங்க. ஹalleluya என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆனந்தம், மகிழ்ச்சி. புதுசு அர்த்தம் வந்துச்சு. நீங்க எல்லாம் துதி ஆராதனை, அவர் ஆனந்தம், மகிழ்ச்சி. சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, ஹalleluya என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இல்ல சிஸ்டர், இவ்வளவு வருடமாக ஒரு கான்வென்ட்ல இருந்தோம், ஹalleluya என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு சொன்னா எனக்கு வெக்கமா உங்களுக்கு வெக்கமா? ஹalleluya என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இல்லப்பா, அது அந்த அர்த்தத்துக்கு பாதிதான் நீங்க சொல்றீங்க, முழுமனுமாக சொல்லல. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அப்படித்தானே சொல்லிக் கொடுத்தாரு? அப்ப சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு புரியலையே, அதுதானே நம்ம பிரச்சனை. அத நானே சொல்லிக் கொடுக்கிறேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. என்ன அர்த்தம் தெரியுதா? ஹல்லேல் என்று சொன்னா எல்லா துதிகளும், எல்லா துதிகளும், எல்லா ஆராதனையும், ஏதோ பேசணுமா உங்களுக்கு? எல்லா ஸ்துதிகளும், எல்லா ஆராதனையும். லூ என்று சொன்னா டூ, ஆங்கிலத்தில் டூ என்று எழுதுமல்ல, டூ. யாஹ் என்று சொன்னா கடவுள். அப்ப கரெக்டா விளக்கம் சொன்னா ஹல்லேலூயா. ஆங்கிலத்துக்கு சொல்லட்டுமா? ஹல்லேல் ஆல் பிரைசஸ் லூ டு யாஹ் காட். எல்லா துதிகளும் இறைவனுக்கு என்று அர்த்தம் வரும். இதுக்கு கரெக்ட் அர்த்தம் இப்ப புரிஞ்சதா இல்லையா? சொல்லுங்கப்பா. என்னொரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போ முஸ்லிமீங்கள் அல்லாஹ் என்று சொன்னா அந்த கடவுள் பேரு இந்தியாவிலும் அல்லாஹ், அரேபியாவிலும் அல்லாஹ், அமெரிக்காவிலும் அல்லாஹ், யூரோப் நாடிலும் அல்லாஹ் தான். வேற பேரு கிடையாதல்ல? எடுக்குமே கிடைக்காதா? இந்தியாவில் கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய அந்த பேரு அமெரிக்காவுக்கு போனாலும் கிருஷ்ணான்னு தானே கூப்பிடுவான்? ஆமா, கல்ஃபுக்கு போன அரபு நாட்டு போனாலும் அவங்க கடவுளை கிருஷ்ணான்னு தானே கூப்பிடுவான்? பேரே வேறொரு மொழியில் மாற்றுமா மாற்றாதா? சொல்லுங்க, மாற்றுமா மாற்றாதா? இப்ப கேரளாவில இருந்து வந்த மாரியோ ஜோசப் தான் தமிழ்ல வந்து வந்த, அதுக்கு வேற நீங்களும் மரியாதை சுசப்ரின்னு என்ன கூப்பிடுமா, இல்ல மாரியோ ஜோசப்னு கூப்பிடுமா? மாத்தாதல்ல. ஆனா நீங்க ஒரு தப்பு செய்யறீங்க, உங்க கடவுளை பேரு ஒவ்வொரு ஊர்லும் வித்தியஸ்தமா பேசுறீங்க. எனக்கு அது ரொம்ப வெக்கமா இருக்கு. கொஞ்சம் பேரு ஜீசஸ், கொஞ்சம் பேரு ஜெசூஸ், கொஞ்சம் பேரு ஹெசூஸ், கொஞ்சம் பேரு ஈசோ, கொஞ்சம் பேரு ஏசு, கொஞ்சம் பேரு ஏசு, கொஞ்சம் பேரு ஈசா. உண்மையில உங்க கடவுள் பேர் என்ன? ஒரிஜினல் பேர் என்ன? ஒண்ணு சொல்லி கொடுப்பா. எனக்கு ஆசையா இருக்கு, தெரியுது. இயேசுவா? ஓ, அது சொன்ன இயேசு. நீங்க தானே சொன்னீங்க சிஸ்டர். அப்ப கன்னித்தாயாளுக்கு முன்னாடி கெப்ரையில் தூதர் வந்து தமிழ்ல பேசினாங்க. அப்ப கெப்ரையில் தூதர் தமிழர்கள், கன்னித்தாயாளு தமிழ் அம்மாவா? தப்பு தப்பா பேசுறீங்க. உங்க கடவுளுக்கு ஒரிஜினல் பேர் என்னன்னு சொல்லுங்க. அதாவது கன்னித்தாயாளுக்கு முன்னாடி கெப்ரையில் தூதர் வந்து கொடுத்த பேர் இருக்கலா, அந்த பேர் எதுன்னு சொல்லுங்க. இம்மானுவேல் அப்படி கொடுத்ததா? புதிய ஏற்பாடு கொடுத்த பேரா? இது பழைய ஏற்பாடு கொடுத்த பேரா? புதிய ஏற்பாடு பேரை கேட்கிறா, பேர் ஏதோ பேசுறாரு. இயேசு என்ன பேரா? இயேசு தமிழ் அம்மா. கன்னித்தாயாளு தமிழா பேசினாரு? நீங்க தமிழ் படிச்ச, நீங்க கேட்க வேண்டியதான கத்து கொடுத்த ஆயிருக்கிட்ட சொல்றேன், ஒரிஜினல் சொல்றேன். நீங்க தேவை இருந்தா ஏத்துக்கொள்ளுங்க, இல்லன்னு விட்டுருங்க. நான் சொல்லதுக்கு நான் இங்க வந்துட்டேன். ஓகே, கன்னித்தாயாளுக்கு தெரிஞ்ச மொழி ஹெப்ராய மொழி, இல்லது அரமாயக் மொழி. கன்னித்தாய யூதர், யூதர்கள் ஹீப்ரு தான் பேசுவாங்க. இப்போது கூட அவர் அதான் பேசுவாங்க. அப்ப கெப்ரியல் தூதர் வந்து பேசுனது ஹீப்ரு மொழியில். ஹீப்ரு மொழியில் பேர் கொடுத்தது அங்க விவிலியத்தில் உண்டு. அந்த அர்த்தம் தான் உண்டு. அங்க இயேசுன்னு எழுதி போட்டு அதுக்கு பிராக்கெட்ல அர்த்தம் போட்டிருக்க. ஏனென்றால் அவரும் மனிதரை பாபத்தில் இருந்து ரச்சிப்பார் என்று எழுதி வச்சிருக்கோம். பேர் போட்டதுக்கு மேல அப்படி எழுதியிருப்பாரு.
அப்ப அந்த பேருக்கு அர்த்தம் தான் பாவத்திலிருந்து மீட்பு கொடுப்பார் என்று. ஒரே அர்த்தம் இவ்வளவுதான், கடவுள் ரட்சிப்பார். சத்தமா சொல்லுங்க, என்ன அந்த பேருக்கு அர்த்தம்? அது எப்படி ஹீப்ரு மொழியில் தெரியுதா? யாஹ் கடவுள், ஷுவா மீட்பார். யாஹ் ஷுவா எழுதுறது எப்படி? YAH யாஹ் ஷுவா, SHUA ஷுவா மீட்பார். யாஹ் ஷுவா, அந்த யாக்ஷுவா தான் பின்னாடி இயேசு ஆயிடுச்சு, இயேசுவை தான் இயேசு ஆயிடுச்சு, யாக்ஷுவ தான் ஜாஷு ஆயிடுச்சு, ஜாஷுவ தான் ஜேசு ஆயிடுச்சு, ஜேசுவ தான் ஜீசஸ் ஆயிடுச்சு, யாக்ஷுவ தான் ஹாஷு ஆயிடுச்சு, ஹாஷுவ தான் ஹெசூஸ் ஆயிடுச்சு. நீங்க யூரோப் நாட்டுல போனா இந்த மொழியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. போர்ச்சுகீஸ்ல ஜெசூஸ் சொல்லுவாங்க, ஸ்பானிஷ்ல ஹெசூஸ் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல ஜீசஸ் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரிஜின் எங்க இருந்து தெரியுதா? யாஷுவா, யாக்ஷுவா கடவுள் மீட்பார். இதுதான் ஒரிஜினல். அப்ப எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, யாக் யாக் மட்டும் சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா, யாக் ஷுவா, யாக் ஷுவா கடவுள் மீட்பார். சத்தமா சொல்லுங்க, இது யார பேரு? இயேசுக்கு பேர். இயேசு என்றது யாக் ஷுவாயில் இருந்து தமிழுக்கு வந்தப்ப அது என்ன ஆயிடுச்சு? இயேசு ஆயிடுச்சு, யாக் ஷுவா. அப்ப ஒன்னோ ரெண்டோ பேர் எங்க வந்தாலும் நான் அங்க இருப்பேன்னு சொன்னவங்க யாரு? யாஷுவா சொன்னாங்க. ரெண்டு பேர் எங்க இருந்தாலும் நான் அங்க. அப்ப இப்ப யாஷுவா இங்க இருக்கத்தானே செய்யும். அப்ப நான் ஹலோ யாஷுவா சொல்லும்போது நீங்க ஹாய் யாஷுவா சொல்லணும். என்னங்க ஹலோ யாஷுவா? ஹலோ யாஷுவா, வெக்கமா இருக்கா யாஷுவா பேச? சிஸ்டர் நீங்க ஈஷோன்னு சொல்லிட்டீங்க, அது சுரியானி, அது ஹீப்ரு கிடையாது, சுரியானி. சுரியானில தப்பு இல்லை, ஈஷோ தான். அதிலிருந்து கேரளாவில் அவங்க சூரியன் சிரியன் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஈஷோ ஈஷோன்னு கூப்பிடுவாங்க, ஈஷோ ISHO. ஆனா ஒரிஜினல் யாஷுவா. அப்ப காலை நேற்றுக்கு சாயங்காலம் நம்ம இயேசுக்கு பேரே பாடிட்டோம்ல, நீங்க இங்க வந்திருக்குமா தெரியாது. இந்த சிஸ்டம் மட்டும்தான் பார்த்தது, வேற யாரையும் பார்த்தது இல்லை. வந்திருக்குமா தெரியும், வந்திருந்தாங்க கொஞ்ச பேர். நீங்க வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டாங்க, அவங்கள வந்திருந்தாங்களா? எங்க இருந்தேன்னா பார்க்கல. உங்களை பார்த்தேன், அவங்க ஒன்றும் வரல. ஓகே, அப்ப யாஷுவுக்கு யாஷுவாய்க்கு பேரை நான் கொஞ்சம் பாடுறேன், நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஓகே, கவனமா கேட்டீங்களா? ஒரு முறை கூட நான் பாடுறேன், யாஷுவா Yashuva, Yashu, Yashuva, Yashu, Yashuva.